ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். 9.1 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 1.5 டூ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். மிட் பாயிண்ட் ரூல் கேட்டிருக்காங்க. 1, 2, 3, 4, 5 இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் ஏ, இது வந்து 1.5 இது. ஓகே, அப்போ ஏ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம், பி ஈக்குவல் டு 1.5. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து 2 - x கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஹெச் கண்டுபிடிக்கணும், அதான் டெல்டா எக்ஸ். ஹெச் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா, டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை என். ஓகே, இப்போ இங்கே அதே தான், 1.5 - 1/5, அப்போ என்ன கிடைக்கும், 0.5 தான் கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் ரேமான் சம். ஓகே, ஃபார்முலா வந்து எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப், இதுக்கு வந்து நம்ம, சாரி, இது நம்ம லைன் போட்டால் புரியும். நம்ம லைன் போட வேண்டிய அவசியம் இல்லை, நான் புரியறதுக்காக தான் போடுறேன். ஓகே, நம்ம லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 இங்கே போட்டுடுறேன், பி ஈக்குவல் டு 1.5 லாஸ்ட்டில் போடுவோம். இப்போ 1 இருக்குது, அப்புறமா என்ன இருக்குது, 1.1, அப்புறமா 1.2, அப்புறம் 1.3, அப்புறம் 1.4, அப்புறம் 1.5. சரியா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஏ, இதுதான் எக்ஸ் நாட்டு. சரியா, அதுதான் நம்ம ஏன்னு எடுப்போம். ஏ, இது வந்து எக்ஸ் 1, இது எக்ஸ் 2, இது எக்ஸ் 3, இது எக்ஸ் 4, இது எக்ஸ் 5, இதை தான் நம்ம பின்னு எடுப்போம். சரியா? ஓகே, ஸோ ரெக்டாங்கிள், இது வந்து ரெக்டாங்கிள்லாம் தேவையில்லை, டைரெக்டாக மிட் பாயிண்ட் தானே. அப்போது ஃபார்மில் வந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் 1/2 அப்படி தான் வரும். ஸோ ரேமான் சம் ஃபார்மில் எழுத போகிறோம். இப்போ என்ன ஃபார்மில் இதுக்கு, எஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் 1/2, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் 1/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் 2/2. ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் 3/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் 4/2 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் 5/2 இன்ட்டு டெல்டா எக்ஸ். சரியா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, நம்ம கொஸ்டின் எழுதிடலாம். அந்த இடத்துல 1 to 1.5 2 - x dx. ஓகே, ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 + 1.1/2, அவ்வளோதான், 1 + 1.1/2. அப்புறம் இது ரெண்டையும், 1.1 + 1.2/2 அதுக்கப்புறம் 1.2 + 1.3/2 ப்ளஸ் அதுக்கப்புறம் 1.3 + 1.4/2 ப்ளஸ் லாஸ்டாக 1.4 + 1.5/2 இன்ட்டு 0.1, டெல்டா எக்ஸோட வேல்யூ 0.1. இப்போ எஃப் ஆஃப் ரெண்டே ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, ப்ளஸ் பண்ணி பார்ப்போம். 2.1, இந்த 2 டிவைட் பண்ணால் இங்கே 2 எத்தனை 1, 2 இருக்குது, 1, 2 இருக்குது. 0.1 2 டிவைட் ஆகாது, 0. அப்போ 10 ஆயிரும். 10 எத்தனை 2 இருக்கும், 5 2 10. அப்போ எஃப் ஆஃப் 1.05 வரும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா 10 10 இன்க்ரீஸ் ஆகும், அது 0.1, புரியுதா? அப்போ நீ போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும், 1.15 வரும். ஓகே, அப்புறமா எஃப் ஆஃப் 1.25 வரும்.
plus f of 1.35 அப்புறம் plus f of 1.45 into 0.1 சரியா? ஓகே இது நம்ம என்ன பண்ணோம் f of xல போய் அப்ளை பண்ணோம் f of x என்னங்க 2 minus x அப்போ சாரிங்க f வராது 2 minus x அப்போ 2 minus x க்கு பதிலா 1.05 அதே மாதிரி தான் இங்கேயும் 2 minus x க்கு பதிலா 1.15 plus 2 minus 1.25 plus 2 minus 1.35 plus 2 minus 1.45 into 0.1 இங்க 2 லேந்து 1.05 minus பண்ணிரேன் இங்க 2 எடுத்துக்கிறேன் 2 எடுத்துக்கிறேன் 2 கீழ வந்து 1.05 இப்போ மேலே 0 போட்டுருங்க இங்கே பாரோ பண்ணால் 10 10ல 5 போச்சுன்னா 5 அப்போ 9 இங்கே 0.95 வருமா அப்போ 0.95 ப்ளஸ் இங்கேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 2.00லேருந்து 1.15 மைனஸ் பண்ணுறேன் 10ல 5 போச்சுன்னா 5 இப்போ 9ல 1 போச்சுன்னா 8 அப்போ என்ன இருக்குது 0.85 வருது அடுத்து என்ன வரும் கண்டிப்பாக 0.75 வரும் அடுத்தது 0.65 வரும் 1, 2, 3, 4, 5 ஆன்சர் வரணும் 1, 2, 3, 4 அப்போ 0.55 வரும் இன்ட்டு 0.1 ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம் 5 ப்ளஸ் 5 10 10 ப்ளஸ் 5 15 20 25க்கு 5 பேலன்ஸ் 2 பேலன்ஸ் 2 அப்போ 7 7 ப்ளஸ் 6 13 20 28 37க்கு 7 பேலன்ஸ் அப்போ 3.75 இன்ட்டு 0.1 ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் 375 வந்துருச்சு ஓகே 3 டிஜிட்டலி பாயிண்ட் வைக்கணும் 3 பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ 0.375 தேர்ஃபோர் 1 to 1.5 2 minus x dx ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 0.375 கிடச்சிருக்கு தட்ஸ் ஆல்